கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான்களில் ஒருவராக திகழ்ந்தவர் சச்சின் டெண்டுல்கர். அவர் இந்திய கிரிக்கெட்டிற்கு செய்து சென்ற சாதனைகள் எண்ணில் அடங்காதவை. இந்திய கிரிக்கெட்டின் முகத்தையே மாற்றியவர் சச்சின் என்றால் மிகையாகாது. சச்சினின் சாதனைகளை முறியடிக்க யார் வர முடியும் என்ற கேள்வி எழுந்தபோது அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக வந்தவர் விராட் கோலி. 2008 19 இளைஞனாக இந்திய அணிக்கு வந்த கோலி அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்திய கிரிக்கெட்டின் சூப்பர் ஸ்டாராக வலம் பெறத் தொடங்கினார். ரன் மிஷின், சேஸ் மாஸ்டர், அடுத்த சச்சின் என பல பட்டங்கள் அவரை சுற்றி வரத் தொடங்கின. இந்த புகழுக்கும் படங்களுக்கும் ஏற்ற வகையில் அவரது பேட்டிங் இருந்து வந்தது. குறிப்பாக ஒருநாள் போட்டிகளில் 43 சச்சினின் சாதனையை நெருங்கி வந்தார். மேலும் சர்வதேச அளவில் சச்சினுக்கு அடுத்தபடியாக 70 இரண்டாவது இடத்தில் இருந்தார். அவரது பேட்டிங் ஃபார்ம் உச்சத்தில் இருந்த 2016-17 விராட் கோலி நிச்சயமாக சச்சினின் சாதனையை முறியடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் எல்லா பெரிய வீரருக்கும் நடக்கக்கூடிய சரிவு விராட்டின் கெரியரிலும் ஏற்பட்டது. 2020 தொடங்கிய சறுக்கல் இன்று வரை தொடர்ந்து வருகிறது. 2 சதமடிக்க முடியாமல் தவித்து வருகிறார் விராட். அவரை அன்று சச்சினுடன் ஒப்பிட்டு பேசியவர்கள் இன்று அவரை அணியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற அளவில் பேசி வருகின்றனர். விராட் கோலி தற்போது மோசமான சூழலை சந்தித்து வந்தாலும் சச்சின் என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டவுடன் அதற்கு இணையாக சொல்லக்கூடிய பெயராக இருப்பது விராட் கோலி மட்டுமே என்பது கிரிக்கெட் வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. சந்தோஷ், நியூஸ் 7 தமிழ்.